என்ன அதான் சொல்றேனே, நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு விளக்கம் கொடுத்த பிறகும் இந்த கேள்வியை நீங்க கேக்குறீங்கன்னா யார் நீங்க நீங்களா தான் இருப்பீங்க. இருங்க, நான் ஒரு நிமிஷம். அரசியல் என்பது பொது வழிங்க. அந்த பொது வழியில யாரு வேணாலும் வரலாங்க, யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாங்க. அவர் வரட்டுங்க, வாழ்த்துக்கள்ங்க. இதை மீறி நான் பண்ண அவரை பத்தி இந்த கேள்விக்கு இப்ப நான் பண்ண விரும்பல விமர்சனம். நான் கடவுள்கிட்ட கேக்குறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமோச்சனம். நான் இருக்கக்கூடிய இடம் 1000 விளக்கு. நான் தானத்தை பண்ணி கொடுத்து கொடுத்துட்டேன் அத்தனை விளக்கம். அந்த விளக்கத்துக்கு அவருக்கு ஒரு இலக்கு, எனக்கு ஒரு இலக்கு. என்ன அதனால வந்து இதை பத்தி இன்னொன்னுங்க, அவருக்கு நான் 2001 போன தேர்தலில் நீங்க கேட்டதுனால சொல்றேன், போன சட்டமன்ற தேர்தலையே மறைந்து விட்ட, அதாவது முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு இதுக்காக சொல்றேன், கலைஞர் திமுகவுக்கு திரும்பவும் என்னை கூப்பிட்டு சேர்க்கணும்னு கூப்பிட்டு சேர்க்க ட்ரை பண்ணார்ல, யாரையாவது கூப்பிட்டுருக்காரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரே திமுக விட்டு போன பிறகு திரும்ப கூப்பிட்டுருக்காரா? ஆனால் என்னை கலைஞர் கூப்பிட்டார்ல, என் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு கலைஞர் நினச்சார். சார், எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாதுங்க, எல்லாருக்கும் எல்லாரோட வேல்யூ தெரியாது. இப்போ சிலம்பரசனுடைய வேல்யூ உலகநாயகன் கமலுக்கு ஒரு சின்ன ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்ததுனால தானே இன்னொரு குழந்தை நட்சத்திரமா உருவான சிலம்பரசனோட வேல்யூ தெரியுது. வாங்க, என் வேல்யூ கலைஞருக்கு தெரிஞ்சதுங்க, என் வேல்யூ மறந்து விட்ட அந்த புரட்சி தலைவர் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுங்க. முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாரு, தேர்தல் களத்துக்கு வாங்கன்னாரு, கூட்டணிக்கு வாங்கன்னாரு, ஒரு பூங்கத்து கொடுத்தேன். அதிமுகவோட ரெட்டை இலை சின்னத்தில் நிக்க சொன்னாங்க, ஒரே ஒரு டயலாக் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தேன்னா நான் எப்படிங்க ஒரு ரெட்டை இலை சின்னத்தில் நிக்க முடியும், நிக்க நான் விரும்பலன்னு அன்னைக்கு சொன்னேன். என்னுடைய லட்சியம் கொள்கைக்காக வாங்கணும்னு எனக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல. ஆனால் அந்த தேர்தலுக்கு போன 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ தான் தெரியுது வாக்கு வித்தியாசம் 1% இருந்தால் கூட இந்த இனிமையெல்லாம் இப்போல்லாம் தேர்தலில் வேல்யூ இருக்குது. ஜாதி பலம் இருக்கணும், சமுதாய பலம் இருக்கணும், இல்லை பண பலம் இருக்கணும், இல்லை மக்கள் பலம் இருக்கணும், இல்லை ரசிகர் பலம் இருக்கணும், அந்த பலத்துக்கு ஒரு இது கிடைக்குது. ஆக இந்த சட்டமன்ற தேர்தல் கூட என்ன பண்ணணுங்கிறத விரைவிலேயே அந்த எனக்கு என்ன இலக்குங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள் அன்னதானம் கொடுக்குறேன், இதோட நிறுத்திக்கிறேன்.